இந்த கீழடி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பொது இடம், யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வந்து போவதற்கு உரிமை உண்டு. இப்போ சூர்யா வீட்டுக்குள்ள இது நடக்கல, நீங்களும் நானும் செல்வதற்கு உரிமை உள்ள ஒரு இடத்துல இந்த பிரச்சனை. அதே நேரம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த இடத்துல நின்று அதை பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் அந்த ஊர் மக்களோ யாரோ ஒருத்தவங்க அதை பார்வையிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்ல போனால் இந்த கேள்வியை விஜய் சேதுபதி பார்க்கணும், கேட்கணும், அதில் உள்ள யதார்த்தத்தை வந்து அவர் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். அந்த சஞ்சய்க்கு வந்து அது வாய்ப்புகள்லாம் குவிகிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இந்த மாதிரியான வதந்தி தான். அதுக்கப்புறம் இவர் ஏன் இன்ஸ்டாவில் வந்தார் அப்படின்னா, நிச்சயமாக அவர் நடிக்கிற அந்த லியோ படத்துக்கு அவருக்கு 1 மில்லியன் ஆயிடுச்சு, 2 மில்லியன் ஆயிடுச்சு, 3 மில்லியன் ஆயிடுச்சுன்னு உட்காந்து கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேனல்களில் விஜய் இன்ஸ்டாகிராமுக்குள் வந்தார், ஏதோ அடுத்த நாள் தமிழ்நாட்டு பிரச்சனைகள்லாம் அப்படி தீந்து போகிற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால, அதில் சிம்புவுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன்லாம் பார்த்தீங்கன்னா சிம்புவை விட ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்கார், உயர்வான இடத்துல இல்லை உயர்ந்த இடத்துல இருக்கார் மார்க்கெட் அடிப்படையில். ஸோ இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது சிம்புவுக்கு நிச்சயமாக வரும். அதில் இன்னொரு கால்குலேஷன் கூட, ரஜினி வீடு எத்தனை கிரவுண்டோ அதே அளவு தான் தனுஷ் வீடும். ஸோ அப்போ என்னன்னு கேட்டால் ரஜினியின் ஆசீர்வாதத்தோடு இடையில வந்து பல சம்பவங்கள் நடந்ததாக நமக்கு தகவல் இருந்தது. என்னென்னா இப்போ விக்னேஸ்வரன் வெளியில் போனதுக்கப்புறம் மகிழ் திருமேனி அவங்க கமிட் பண்ணுறாங்க. அப்போ இவர் கதை சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் தான் அவரை டைரக்டராகவே அவங்க கமிட் பண்ணாங்க. விஜய் சேதுபதி இன்றைக்கு முன்னணி ஹீரோக்களில் ஒருத்தராக இருக்கார். ஆனால் நீங்கள் உள்ள நெருங்கி பார்த்தீங்கன்னா அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் கண்ணீர் ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் குடிமக்களே, ரியல் ஒன் சினிமாவில் இன்னைக்கு யாரோட எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூவில் நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, வலை பேச்சு இந்த வேர்டுக்கான தகுந்த ஒரு மனிதர் வலை பேச்சு பிஸ்மி சார் கூட தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விடுதலை படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தை பற்றின ஒரு பெரிய ஐடியா ஆடியன்ஸ் மத்தியில் இல்லை, பட் ஆஃப்டர் ஒன் டே பார்த்துட்டு வந்தவங்க எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சு இப்போ பயங்கரமான க்ரௌட் போயிட்டு இருக்கு. இப்போ விடுதலை படத்துக்கான வெற்றியை தொடர்ந்து வெற்றிமாறன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் வந்து கோல்டு காயின் கொடுத்துருக்காரு. அதோட சேர்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெலாம் செங்கல்பட்டு தாண்டி ஒரு இடத்துல வீட்டு மெடலாம் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார்? ஆமாம், இதே தகவல் நானும் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே நேரம் அப்படி கொடுத்துருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம். என்ன, பொதுவாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பல இயக்குநர்கள் தங்கள் உதவி இயக்குநர்களுக்கு சம்பளமே கொடுக்கறதில்ல, அதுதான் யதார்த்தம். இன்னும் சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக அந்த திரையுலக நடைமுறை என்ன அப்படின்னா, இப்போ தயாரிப்பாளர் வந்து இயக்குநருக்கான சம்பளத்தை கொடுத்துருவார், உதவி இயக்குநர்களுக்கான சம்பளத்தையும் தயாரிப்பாளரே நேரடியாக கொடுப்பார். சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இல்லை உதவி இயக்குநர்களுக்கு நானே சம்பளத்தை கொடுத்துக்கிறேன், அதனால் பேக்கேஜாக எனக்கு நீங்கள் சம்பளத்தை கொடுத்துருங்க அப்படின்ட்டு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு உதவி இயக்குநர்களுக்கு இவங்க சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க, அதை இவங்களே சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி பல இயக்குநர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இயக்குநர்கள் இருக்கும் இந்த திரையுலகில் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் தன்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி நிலம் தங்க காசுகள்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா, அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். நிச்சயமாக அது உண்மையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் என்னென்னா இங்கே தற்கால தமிழ் இயக்குநர்கள்லேயே அதிக சம்பளம் கொடுக்குற இயக்குநராக அவர் இருக்கார் தன்னுடைய உதவியாளர்களுக்கு. அதனால் அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். என்னென்னா வெற்றிமாறன் வந்து அவருங்க ஹஸ்டண்டுக்கு வந்து நிலம் கொடுத்தாரு, தங்க காசு கொடுத்தாரு அப்படின்னு அது ஒரு செய்தியாக நகர்ந்து போகாமல் மற்ற இயக்குநர்களையும் இது சிந்திக்க வச்சா நல்லாயிருக்கும். முக்கியமாக நான் குறிப்பிட்ட இந்த இயக்குநர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையே வாங்கி ஆட்டையை போடுற இயக்குநர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள வந்து இந்த செய்தி வந்து நிச்சயமாக சிந்திக்க வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், ஒரு நல்ல விஷயங்கிறது மற்றவர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். இப்படிதான் விக்ரம் படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறமா பைக்கு காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். மற்ற இயக்குநர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் வந்து இதை சிந்திச்சு பார்க்கணும். ஆமாம், அதில் இந்த பைக்கு கார் கொடுப்பதற்கும் ஒரு நிலம் கொடுப்பதற்கும் வந்து ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது. வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த உத்தரமேரூர் பக்கத்தில் அந்த நிலம் வாங்கி கொடுத்ததாக தான் நமக்கு முதல்ல தகவல் வந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த உதவி இயக்குநர்கள் அங்கே வீடு கட்டிட்டு அங்கேருந்து டெய்லி வந்து கூடம்பாக்கத்தில் வேலை பார்த்துட்டு திருப்பி போகணும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்காது. ஒன்று அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டுன்னு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே நீங்கள் விவசாயம் பண்ணுவதற்கு தோதான ஒரு நிலமாக அது இருக்கலாம் மேபி. இன்னொன்று என்னென்னா, வெற்றிமாறனே கூட அந்த பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பண்ணை நிலம் வைத்து அங்கே சொந்தமாக விவசாயம்லாம் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம அவருக்கு இருக்கிற வசதிக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுறாரு. அப்போ தன்னுடைய உதவியாளர்கள் கிரவுண்டு கணக்கில் ஒரு சின்ன நிலத்தை வாங்கி பண்ணட்டுமேனு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஸோ இதுக்கும் அதுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.
பேசுகிறேன். ஓகே சார், இப்போ அடுத்து சூர்யாவுடைய 42வது படம். இந்த படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ் தொகையை கிட்டத்தட்ட 500 கோடிக்கு நாங்கள் பட்ஜெட் போட்டிருக்க மாதிரிலாம் வந்து சில தகவல் வெளியாகிருக்கு. அப்படி என்ன சார் 500 கோடிக்கு பண்ணியிருப்பாங்க? இல்லை, அந்த தகவலை யார் சொன்னாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை சொன்னவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா நீங்களே அவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொல்லிடுறீங்களே இப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, முன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஊடகங்கள் தான் இருக்கும், அச்சு ஊடகங்கள், தொலைக்காட்சி இதுதான் இருக்கும். அதில் வருகிற செய்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% உண்மையான செய்தியாக இருக்கும். அதில் வேலை பார்க்குறவங்க ஒரு செய்தி கிடைச்சா அதை கிராஸ் செக் பண்ணுவாங்க உண்மையா அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் அது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்கள எல்லாமே ஊடகங்களாக மாறினதுனால இந்த மாதிரியான வதந்திகள்லாம் கண்ணா பின்னான்னு பரப்பப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா தற்செயலாக எதேச்சையாக வர்ற செய்திகள்லாம் கிடையாது, இது வந்து திட்டமிட்டே பரப்புகிறாங்க. முக்கியமாக ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இங்கே வந்து ஒரு இணைய கூலிப்படை இயங்கிக்கிட்டு இருக்குது, அது ஆங்கிலத்தில் ஐடிவிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையில் என்னென்னா அந்த நடிகனை புகழ் பாடுவதற்கும் அவருடைய போட்டியாளரை வசைப்பாடுவதற்கும் இப்படி ஒரு கூட்டத்தை ஒவ்வொரு நடிகர்களுமே மாத சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதற்கு வந்து அஜித், விஜய், சூர்யா, விக்ரம் யாருமே விதிவிலக்கு இல்லை. நேற்று வந்த கவின் கூட வந்து இதே மாதிரி ஒரு இணைய கூலிப்படையை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சூர்யாவின் கூலிப்படையால் கிளப்பிவிடப்பட்ட செய்தியாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா இப்போ சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணுறாரு, சூர்யா நடிக்கிறாரு, ஞானவேல் ராஜாங்கிற ஒரு தயாரிப்பாளர் தயாரிக்கிறார் என்பதை தாண்டி இந்த படம் பற்றி யாருக்கும் எந்த தகவலுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை 500 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, 1000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எப்பேற்பட்ட மோசடியான ஒரு செய்தி அது. ஸோ அதுதான் சொல்கிறேன், இது வந்து திட்டமிட்டே பரப்பிவிடப்படுகிற ஒரு செய்தி. அது சூர்யாவுக்கு இப்போ உள்ள பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு திறமையான நடிகர் தான், ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து நடிக்க வந்தவர் தான். ஆனாலும் சூர்யாவை விட அஜித்தும் விஜயும் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது இவர் வந்து அவங்கள நெருங்கணும், அவரை மிஞ்சணும் அப்படின்னு இவர் ஆசைப்படுறாரு. அது நடக்காத போது ஸோ இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் பரப்பப்படுது. ஸோ இதன் மூலம் சூர்யாவும் விஜய் அளவுக்கு பெரிய நடிகர் தான், சூர்யா படமும் விஜய் படம் அளவுக்கு பெரிய படமாக பெரிய பிஸ்னஸ் ஆகியிருக்கு என்று மக்களை நம்ப வைப்பதற்கு பரப்பப்படுகிற வதந்திகள் தான் இதெல்லாம். இப்போ கூட நேத்திக்கு அருங்காட்சியம், கீழடி அருங்காட்சியம் போனாங்க ஃபேமிலியோட. மக்கள் எல்லாருமே வந்து சமம் சரி சமம்னு சொல்லக்கூடிய நடிகர் எல்லாருமே வந்து வெயிலில் வேக விட்டு அது கொஞ்சம் இஷ்யூ ஆச்சுல சார், அதை பற்றி என்ன நினைக்கல? அதுதான் பொதுவாகவே சினிமா நடிகர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் பொதுவெளியில் பேசுவது வந்து பெரும்பாலும் போலியான பேச்சுக்கள் தான். அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன காரணம்னா இவங்களை வந்து மற்றவர்களையோட நாம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குறோம், அதனால் இவர்களுடைய போலித்தனம்லாம் நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து இவங்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம், அவர்களுடைய முகத்திரையும் நம்ம கிழிச்சிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு சூர்யாவும் விதிவிலக்கு தான், ஏன்னா விதிவிலக்கு இல்லை தான். என்னென்னா இவர் ஒன்று பேசுகிறாரு, ஆனால் இவருடைய செயல் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் கீழடி அருங்காட்சியகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு முயற்சி தான். ஏன்னா எந்த நடிகருக்கும் இந்த இடத்த போய் பார்க்கணுன்னு தோணலை, உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு தோணுது மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. என்னென்னா அவர்களுக்கும் நம் தமிழருடைய வரலாறு என்ன, பண்பாடு என்ன, நம்மளுடைய தொன்மை என்னங்கிறத காட்ட ஆசைப்படுறீங்க. உண்மையிலே உங்களை பாராட்டுறோம். அதே நேரம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த இடத்துல நின்று அதை பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் அந்த ஊர் மக்களோ யாரோ ஒருத்தவங்க அதை பார்வையிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர்களெல்லாம் நம்ம பக்கத்தில் வருவதற்கு தகுதியற்றவர்கள், இவர்களெல்லாம் நம்மளை பார்ப்பதற்கு அருகதையற்றவர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி என்ன உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்களே என்ன பண்ணியிருக்கணும், என்னங்க இந்த இடத்துல மக்கள்லாம் திரளாக வர்றதா சொன்னாங்க, இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம், மக்களே காணுமே, நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் அவங்களே சொல்லியிருப்பாங்க, இல்லை சார் உங்களுக்காக அவங்களெல்லாம் அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு. அப்படி அந்த விஷயம் தெரிய வரும்போது நீங்களே அடடா தப்புங்க, அவங்களெல்லாம் உள்ள அனுமதிங்க நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லாமல் இந்த பிரத்யேகமாக யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த இடத்த பார்க்கணும்னு நினச்சதே ரொம்ப ரொம்ப செலிபிரிட்டி ஷோ. ஆமாம், அது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஏன்னா இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் தான், யாருக்கும் யாரையும் விட உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த கீழடி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பொது இடம், யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வந்து போவதற்கு உரிமை உண்டு. இப்போ சூர்யா வீட்டுக்குள்ளே இது நடக்கலை, நீங்களும் நானும் செல்வதற்கு உரிமை உள்ள ஒரு இடத்துல இந்த பிரச்சனை நடந்ததுனால அதை நம்ம சுட்டி காட்டுறோம். இப்போ அடுத்து வந்து விஜய்
நடிகர் விஜய் வந்து திடீர்னு இன்ஸ்டாக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே ஓவர் நைட்ல பாத்தீங்கன்னா 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேல அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக திடீர்னு இவர் லியோ படம் ஷூட்டிங்ல வர இருக்காரு, திடீர்னு இன்ஸ்டாக்குள்ள வர வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் வேற விஜயோடைய மகன் சஞ்சய் அவருக்கு வேற நிறைய கால் ஷீட் நடிக்கிறதுக்காக வந்து குவிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது இந்த விஜய் ஃபேமிலிக்குள்ள? அதுதான் ஏற்கனவே சொன்ன கேள்விக்கான பதில தான் இதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த சமூக ஊடகங்கள் கிளப்பப்படும் வதந்திகள் தான் இதெல்லாம். என்னென்னா விஜயுடைய பையன் வந்து அவர் வெளிநாட்டில் இருக்காரு, படிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு நடிப்பதற்கு ஆர்வம் இல்லை, நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறதா விஜயே அவர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த சஞ்சய்க்கு வந்து அது வாய்ப்புகள்லாம் குவிகிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இந்த மாதிரியான வதந்தி தான். அதுக்கப்புறம் இவர் ஏன் இன்ஸ்டாவில் வந்தார் அப்படின்னா, நிச்சயமா அவர் நடிக்கிற அந்த லியோ படத்துக்கும் இவர் இன்ஸ்டாக்குள்ள வந்ததுக்கும் நிச்சயமா ஒரு தொடர்பு இருக்கும். ஆமாம், பொதுவாகவே இந்த சோசியல் மீடியாக்குள்ள வந்து இந்த நடிகர் நடிகைகள்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோட கம்யூனிகேட் பண்ணணும், பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தரோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும், நாம் அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதை தாண்டி நம்ம படத்தை அவங்க கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு டூலாக இது பயன்படணும் அப்படின்னு தான் அவங்க உள்ளேயே போகிறாங்க. இப்போ விஜய் வந்து இன்ஸ்டாவில் வந்திருக்காரு அப்படின்னா அதன் மூலம் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, இங்கே என்னென்ன சிக்கல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தார் கிடையவே கிடையாது. நாளைக்கு லியோ ஷூட்டிங்கில் அப்படி தலைவாடுற மாதிரி ஒரு ஸ்டில்லை போடுவார், அதை பல மில்லியன் பேர் பார்த்து லைக் போடுவான், அதன் மூலம் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் உருவாகும். ஸோ அந்த சுயநலத்துக்காக தான் அதுக்கு வந்திருக்காரு. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, விஜய் இன்ஸ்டாவில் வந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி பரவுது, பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அடடா அவருக்கு 1 மில்லியன் ஆயிடுச்சு, 2 மில்லியன் ஆயிடுச்சு, 3 மில்லியன் ஆயிடுச்சுன்னு உட்காந்து கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேனல்களில் விஜய் இன்ஸ்டாகிராமுக்குள் வந்தார், ஏதோ அடுத்த நாள் தமிழ்நாட்டு பிரச்சனைகள்லாம் அப்படி தீந்து போகிற மாதிரி, என்னத்துக்கு இதற்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர் நடிகைகளும் இருக்காங்க, அந்த மாதிரி விஜய் வந்து அதுக்குள்ளார வர்றாரு அவ்வளோதானே, அதுக்கே இவ்வளோ பெரிய முக்கியத்துவங்கிறது தெரியல. இப்போ அடுத்து நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் கேள்வி சார். என்னன்னா கொஞ்ச நாளாக எஸ்டிஆர், கொஞ்சம் வருடங்களாக எஸ்டிஆர் வந்து அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு வெந்து தணிந்தது காடு, மாநாடு, இப்போ 10 தலைன்னு சொல்லிட்டு அவருடைய ரேட்டிங் வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டே போகுது. உண்மையாகவே சினிமா மார்க்கெட்லேயும் சிம்புக்கான ஒரு ரேட்டிங் வந்து அதிகரிச்சுட்டே போதா? அது மட்டும் இல்லாமல் அவருடைய படத்துக்கு தனிப்பட்ட தன்மையில் ஒரு ஆடியோ லான்ச் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேடியமில் வைக்கிறதும் இதான் முதல் தடவை. ஸோ அதான் சிம்பு வந்து ஒரு முன்னணி நடிகர்கள் வரிசையில் அவரும் இருக்கிறார், அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் அவருக்கு மேலே வந்து பல பேர் இருக்காங்க, அதுதான் யதார்த்தம். அது சிம்புவெலாம் ஒத்துக்க மாட்டார், இருந்தாலும் அதுதான் உண்மை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சிம்புவுக்கு மேல் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால அதில் சிம்புவுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன்லாம் பார்த்தீங்கன்னா சிம்புவை விட ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்கார், உயர்வான இடத்துல இல்லை உயர்ந்த இடத்துல இருக்கார் மார்க்கெட் அடிப்படையில். ஸோ இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது சிம்புவுக்கு நிச்சயமாக ஒரு உறுத்தல், ஒரு நெருடல் இருக்கு. என்னடா நேற்று வந்து சிவகார்த்திகை நம்மளை தாண்டி போயிட்டாரு, அப்போ நம்ம இதே இடத்துல இருக்கேமே அப்படின்னு அவருக்கு ஒரு உறுத்தல் இருக்கும். ஸோ அதைத்தான் இந்த 10 தலை படத்தில் வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 தலை படம் என்பது கௌதம் கார்த்திக் ஹீரோவாக நடித்த படம் தான் அந்த படம். அதில் வந்து இவருக்கு ஒரு சின்ன கேமியோ கேரக்டர் தான் கொடுத்தாங்க, அது அப்படி தான் அவர் உள்ளே வந்தார். என்ன காரணம் அப்படின்னா அப்போ மாநாடு படத்தில் நடிக்க துவங்கிய நேரம்னு ஞாபகம் எனக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 5 நாள் டேட் கொடுங்க, ஒரு 10 நாள் டேட் கொடுங்க, இத்தனை கோடி சம்பளங்கம்மே டக்குன்னு ஒரு பாக்கெட் மணிக்காக நடிக்க வந்த மாதிரி தான் அந்த படத்துக்குள்ளேயே அவர் வந்தார். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா திடீர்னு மாநாடு வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா இப்போ இவருக்கு என்ன பண்ணால் அந்த தயாரிப்பாளர் இவருடைய கேரக்டரை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இவரே ஹீரோவாக அதில் கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தோடனே அதை வந்து இவர் பயன்படுத்திக்கிட்டார். இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்சே பார்த்தீங்கன்னா அது சிம்பு கதாநாயகனாக நடித்த ஒரு படத்துக்கு நடக்கிற ஆடியோ லான்ச் மாதிரியான பில்டப், கிட்டத்தட்ட வாரிசு ஆடியோ லான்ச் அதே இடத்துல தான் நடந்துச்சு. அங்கே விஜய் ரசிகர்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரியான முக்கியத்துவம் 10 தலை ஆடியோ லான்ச்சில் சிம்பு ரசிகர்களுக்கு. என்னென்னா இவங்க தான் அந்த மொத்த டிக்கெட்டையும் வாங்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சிம்பு ரசிகர்களுக்கு அனுப்பி அவங்க எல்லாரையுமே ஒன்று திரட்டி அது ஒரு சிம்பு படம் மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் நீங்கள் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ என்னன்னா இவருக்கு படம் இல்லைங்கிறதுனால இந்த கேமியோவாக நடித்த படத்தை அவர் தன்னுடைய பப்ளிசிட்டிக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டார். ஸோ அதுதான் உண்மை. இப்போ சிம்பு பற்றி பேசினதுக்கப்புறம் கண்டிப்பாக தனுஷ் பற்றி நான் கேட்டே ஆகணும். தனுஷ் இப்போ சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்காரு போயஸ் கார்டனில், தன் மாமனார் வீட்டுக்கு மிக அருகாமையிலே. ஸோ எப்படி சார் ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருந்தாரோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி கட்டியே ஆகணும் படத்தை? ஆனால் பொதுவாக வீடு கட்டுறதுக்கு வந்து ஸ்கெட்ச் போடுவாங்க, இல்லை ரொம்ப வருடமாக போட்டாங்க. நீங்கள் சொல்கிற ஸ்கெட்ச் போட்டாராங்கிறது தெரியல. ஆனால் ஆக்சுவலி உண்மையாக என்னென்னா ஐஸ்வர்யாவோடு இவரை சேர்ந்து வாழ்ந்த போது முடிவு பண்ண
இதுதான் ப்ராஜெக்ட் தான் அது. இன்னும் சொல்ல போனால் இப்போ இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. என்னென்னா இப்போ ரஜினிக்கு வந்து அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்ததுக்கப்புறம் அவருக்கு எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறது வந்து ஐஸ்வர்யா தான். அவங்க அப்பா வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வீடு இருந்தது பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணாமலைபுரம், இப்போ ரஜினி இருக்கிறது போயஸ் கார்டன். அப்போ என்ன பிளான் பண்ணாங்க, சரி அப்பாவை நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போயஸ் கார்டனில் நம்ம வீடு கட்டி அங்கே இருந்துக்கிட்ட ஒரு கூப்பிடு தலைவில் அப்பாவை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடமே வாங்கப்பட்டது. அதில் இன்னொரு கால்குலேஷன் கூட, ரஜினி வீடு எத்தனை கிரவுண்டோ அதே அளவு தான் தனுஷ் வீடும். ஸோ அப்போ என்னன்னு கேட்டால் ரஜினியின் ஆசீர்வாதத்தோடு தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து வாழ்வதற்காக வாங்கப்பட்ட இடம் தான் அது. இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு பகுதி நிலத்தை தனுஷ் வந்து வாங்கிட்டாரு, அதுக்கு பின்னால் வந்து இன்னொரு போர்ஷன் இருக்குது, அதையும் வாங்கினாதான் ஒரு பெரிய பங்களா கட்ட முடியும். பட் அந்த இடத்துல வசித்தவங்க வந்து அதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ லதா ரஜினிகாந்த் போய் பேசி இந்த மாதிரி என் பொண்ணுக்காக நாங்கள் வீடு கட்டுறோம், அந்த வீட்டை நீங்கள் உங்கள் இடத்த எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டு தான் அவ்வளோ பெரிய வீடு அங்கே வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வீடு கட்டி முடிப்பதற்குள் ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிஞ்சுட்டாங்க. அதனால இப்போ அது தனுஷுடைய வீடாக மாறிடுச்சு. இதுதான் அந்த வீட்டுக்கு பின்னால உள்ள கதை, ஒரு கதை. ஓகே, இப்போ வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டில் கொள்ளை போச்சு சார், அதை தொடர்ந்து விஜய் ஜெயசுதாஸ் இவரோட வீட்லயும் வந்து கொள்ளை போச்சு. இது என்ன ஒரு ட்ரெண்டா மாறிட்டு வருதா, செலிபிரிட்டி வீட்டில் வந்து கொள்ளையடிக்கணும்? ட்ரெண்டா மாறுறது மட்டும் இல்ல, எல்லா வீட்லயுமே கரெக்டா அந்த 60 சவரன் நகை தான் காணாது. அதான் எல்லாமே ஒரு, அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆனா பொதுவாவே இந்த மாதிரியான திரைப்பிரபலங்கள் வீட்டில் வந்து கொள்ளை நடப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அடிக்கடி நடந்த விஷயம்தான். பொதுவாகவே வந்து சினிமாக்காரங்க வீட்டில் பணம் குவிஞ்சு கிடக்கும் அப்படின்னு வந்து ஒரு மித்து இருக்கு, அது உண்மையாகவும் இருக்கலாம். பெரும்பாலும் இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தரெல்லாம் உள்ளே போயிட முடியாது, ஏன்னா அந்த நடிகர்களை அவ்வளோ உயரத்தில் உட்கார வச்ச ஒரு ரசிகன் போனாலே வாட்ச்மேன் அடித்து விரட்டுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அங்கே வந்து செக்யூரிட்டிலாம் ரொம்ப பலமாக இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்குள் புழங்குகிறவர்கள் தான் அந்த தவறை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வீட்டில் இவ்வளவு இருக்குது, ஆனால் கை வச்சா தெரியாது, கடல் மாதிரி கொட்டி கிடைக்கும் போது ஒரு கைப்பிடி அள்ளணும்னா தெரியாது அப்படிங்கிற கான்செப்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். August 16, 1947 இந்த மூவி வந்து அடுத்து ரிலீஸ்க்கு இருக்கு, கௌதம் கார்த்திக் நடிப்பில். இந்த படம் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், மக்கள் வந்து எப்படி போராடி ஆங்கிலேயர்கிட்டேருந்து இந்த இண்டிபெண்டன்ஸை பெற்றாங்க அப்படின்ற ஒரு கதை பேசிஸில் இருக்குமா? அப்படி இருந்தால் ஏஸ் August 16, 1947 வச்சுக்கோங்க, 15 தானே வைக்கணும். இல்லை, ஆக்சுவலி அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டு, அது நான் கேள்விப்பட்ட தகவல் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. என்னன்னா இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, அது வந்து இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும் அந்த தகவல் போகலை. அவங்க என்னன்னா இன்னும் நம்ம ஆங்கிலேயரை தான் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் நடக்குது, அதுதான் அந்த படத்தினுடைய கதை. அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒரு டைட்டில் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட அது உண்மையாக இருக்கும் பட்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டாக எனக்கு தோணுது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே சார், இப்போது அடுத்து AK-62 ஃபஸ்ட்டு விக்னேஷ் சிவன் சொன்னார், அப்புறம் வேண்டான்னு சொல்லியாச்சு, அவர் மன வருத்தத்தில் இருந்தார். அதன் பிறகு இப்போது மகிழ் திருமேனி அவர்கள் வந்து கை கோர்த்திருக்கிறதா, அதுவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு, அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. அவர் தானா இல்லை எப்படி, யார் தான் இதை கையாளுவா? மகிழ் திருமேனி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. என்ன ஒன்றுன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்காங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே விக்னேஷ் சிவன் சொன்ன அவுட்லைனை கேட்டு அவரை கமிட் பண்ணி கடைசியில் படப்பிடிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னால் அவருடைய முழு கதையும் கேட்கும்போது இவங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் விக்னேஷ் சிவன் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அதே தவிர இந்த விஷயத்துலையும் இவர் விஷயத்துலையும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால இப்போ வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதை சொன்னதுக்கப்புறமா நிச்சயமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். பட் ஆனால் இடையில வந்து பல சம்பவங்கள் நடந்ததாக நமக்கு தகவல் இருந்தது. என்னென்னா இப்போ விக்னேஷ் சிவன் வெளியில் போனதுக்கப்புறம் மகிழ் திருமேனி அவங்க கமிட் பண்ணுறாங்க. அப்போ இவர் கதையை சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் தான் அவரை டைரக்டராகவே அவங்க கமிட் பண்ணாங்க. ஸோ அந்த கதைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து வேர்ல்டு டூர் போகணும், நம்ம ஏப்ரல்லேயே ஷூட்டிங் கிளம்பணும், நீங்கள் சீக்கிரம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிங்க அப்படிங்கும்போது இப்போ இவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொரியன் படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை வாங்கி, இப்போ பக்காவாக ஒரு படத்தை நம்ம வாங்கியாச்சுன்னா இப்போ ஈஸியாக டிரான்ஸ்லேஷன் மட்டும்தானே, அடிச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி ஒரு சஜஷன் பண்ணி ஒரு ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை லோக்கலைஸ் பண்ணுற வேலையை ஆரம்பித்தோம்னா அது ஒரிஜினல் ஸ்கிரிப்டை விட அதிக வேலை எடுத்திருக்கு. அப்போ சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை அது வேண்டாம், இப்போ என்னுடைய கதையே பண்ணுறேன்ட்டு மகிழ் சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில் அஜித் அப்பாவுடைய இறப்பு. ஸோ இதையெல்லாம் வச்சு என்னன்னா அஜித் வந்து அவருடைய பயணத்தையே போஸ்ட்போன் பண்ணிட்டார்.
ஸோ இப்போ கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா மே மாதத்திலிருந்து இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்க போகுது. அதனால் சீக்கிரம் இன்னும் இரண்டொரு வாரத்தில் அறிவிப்பு வந்துடும். வந்துடும். ஓகே சார், இப்போது எஸ்கே அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம சிவகார்த்திகேயன் கிட்டே வந்துட்டோம். சிவகார்த்திகேயனுடைய 25th ஃபிலிம் ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் உருவாக்க போகிறதாகவும் வருது. ஸோ இது எப்படி இருக்கும் சார், கமர்ஷியலாக இருக்குமா, துப்பாக்கி மாதிரி கமர்ஷியலாக எதிர்பார்க்கலாமா, இல்லை சென்டிமெண்டல்? ஏன்னா எப்பவுமே சிவகார்த்திகேயன் எடுத்துட்டோம்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டலாக தான் எப்பவுமே மூவிஸ் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்? ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ஓரியன்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஆர் முருகதாஸுடைய பேட்டர்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு கத்தி துப்பாக்கியெல்லாம் ஒரு பெரிய மைலேஜை கொடுத்த ஒரு படம். ஸோ அப்படிப்பட்ட இயக்குனரோடு சிவகார்த்திகேயன் சேரணும்னு நினைக்கிறதே அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இவரோட சேர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். சில வருடங்களுக்கு முன்பு வரை வளரும் ஹீரோக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரஜினி மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆசை. பட் இந்த தலைமுறை நடிகர்களுக்கெல்லாம் விஜய் ஆகணும், விஜய் மாதிரி ஜெயிக்கணும், விஜயை தாண்டணுங்கிறது தான் பெரிய ஆசையாக இருக்குது. அது சிவகார்த்திகேயன் விதிவிலக்கு இல்லை தான். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் கூட நம்ம இணைந்தால் இப்போ அவர் மாதிரியே நமக்கும் ஒரு பெரிய வெற்றியை அவர் கொடுப்பார் அப்படின்னு இவர் நம்புகிறார். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவரோட சேர்ந்திருக்காரு. அது அல்லாமல் என்னென்னா இப்போ எல்லாருக்குமே தமிழ் தெலுங்கு ஒரு பேன் இண்டியா ஃபீவர் இங்கே பயங்கரமாக இருக்கிறதுனால இப்போ முருகதாஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாலிவுட் வரைக்கும் போயிட்டு வந்த டைரக்டர், தெலுங்குலேயும் அவருக்கு நல்ல பேர் இருக்குது. அப்போ முருகதாஸ் இயக்கத்தில் நான் நடித்தோம்னா அந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்திக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்போ சிவகார்த்திகேயன் அவருக்கு டேட் கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, இவர் வந்து தனியாக ஒரு ஹீரோவாக லீட் எடுத்து ஒரு மூவியில் நடிக்கிறார் அப்படின்னா பெரும் அளவில் அது வந்து போக மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்பி வந்ததும் தெரியல போனதும் தெரியல. ஆனால் ஒரு ஹீரோக்கு ஒரு வில்லனா எதிர்மறையா உட்காந்து ஒரு கம்பீரமா பண்ணா அந்த ஒரு மூவி வந்து பயங்கரமா ஓடுது. எக்ஸாம்பிள் நம்ம விடுதலையே எடுத்துக்கலாம், அங்கங்க வந்தாலும் பிச்சுக்கிட்டு போகுது சார் அவர் வர சீன்ஸ்லாம். ஸோ அது என்ன, அவருடைய ராசியா என்ன? ராசிங்கிறதுல நமக்கு வந்து பெரிய நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் நீங்க கேட்குற கேள்வி வந்து ஒரு வேல்யூபிள் குவெஸ்டனா தான் நான் பார்க்குறேன். சொல்ல போனால் இந்த கேள்வியை விஜய் சேதுபதி பார்க்கணும், கேட்கணும், அதுல உள்ள யதார்த்தத்தை வந்து அவர் நிச்சயமா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்னீங்க அவர் நடித்த படங்கள் வந்து ஹீரோவாக நடித்த படங்கள் பெருசாக ஓடலைன்னு சொன்னீங்க. ஓடாதது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ஆகாமல் பல படங்கள் முடங்கி கிடக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். விஜய் சேதுபதி இன்றைக்கு முன்னணி ஹீரோக்களில் ஒருத்தராக இருக்கார். ஆனால் நீங்கள் உள்ளே நெருங்கி பார்த்தீங்கன்னா அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா இவரை நம்பி இத்தனை கோடி போட்டு படத்தை எடுத்துட்டா எந்த ஏரியாவுமே விற்க முடியல. தமிழ்நாடு தியேட்டருக்கள் வாங்க மாட்டேன்றாங்க, ஹிந்தி டப்பிங் ரைட்ஸாக வேண்டவே வேண்டாங்கிறாங்க, சேட்டலைட் டிஜிட்டலாக படம் ரிலீஸ் ஆகட்டும் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியோட நிலைமை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல கேரக்டரில் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான ஒரு நடிகராக தான் வந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் மற்றவர்களை பார்த்து இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இவரும் வந்து ஒரு மசாலா பட நடிகராக மாறணும்னு நினச்சி வத வதன்னு அவருக்கு பொருத்தமில்லாத படங்களையெல்லாம் நடித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவருடைய படங்கள் வணிக ரீதியில் ஒரு பெரிய தேக்க நிலையை சந்திச்சிருக்கு. அவர் வந்து நிச்சயமாக இதையெல்லாம் ரியலைஸ் பண்ணணும். ஸோ இப்படியெல்லாம் நடந்ததுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நிச்சயமாக உணரணும். அதே மாதிரி இன்றைக்கு இந்த விடுதலை படத்தில் விஜய் சேதுபதி கேரக்டரு பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் தான் காரணம். ஸோ அப்போ அதையும் அவர் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற படங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு இயக்குநர்களை நீங்கள் தேர்வு செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனால் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தின் மீது அவருடைய கவனம் குவிஞ்சிருச்சு. அதை ஹீரோவாக நடிக்கணுமா, எனக்கு இத்தனை கோடி கொடு, அது என்ன கதை, யார் டைரக்டர், அதை பற்றி கவலை இல்லை, வில்லனாக நடிக்கணுமா அதுக்கு மேலே கொடு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரூட்டை பிடிச்சி போனதுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், சினிமா பற்றின நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு இன்டர்வியூவில் உங்ககிட்ட பேச வர வரைக்கும் இது ஜீவிகா சைனிங் ஆஃப். இணைந்திருங்கள், இது ரியல் ஒன் சினிமா.